வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. நேட்டு அங்கத்துவ நாடு ஒன்றின் மீது எதிரி நாடு ஒன்று தாக்குதல் நடத்தினால் நேட்டு அங்கத்துவ நாடுகளும் ஒன்றிணைந்து அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்பது நேட்டோவின் பாதுகாப்பு உத்தரவாதம். நேட்டோ அங்கத்துவ நாடுகளின் எண்ணிக்கை முன்பு 30, நேட்டோ தமது எல்லைக்கு அருகில் வருகின்றது என்று கூறி உக்ரைனில் ரஷ்யா யுத்தத்தை தொடங்கிய பின் நேட்டோ அங்கத்துவ நாடுகளின் எண்ணிக்கை 31, மிக விரைவில் ஸ்வீடன் இணைந்துவிட்டால் 32. இந்த விவகாரங்களை எல்லாம் ஏன் சொல்கின்றோம் என்றால், இப்போது நேற்று அங்கத்துவ நாடு ஒன்றுக்குள் பறந்து வீழ்ந்த ரஷ்ய ஏவுகணை ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஏவுகணை போய் வீழ்ந்த நாடு போலண்ட். அதுவும் போலண்டின் நடுப்பகுதியில் உள்ள காடு ஒன்றில் இந்த ஏவுகணை வீழ்ந்துள்ளது. போலண்டின் எல்லையிலிருந்து அதிக தொலைவில் உள்ள ஜமோஸ்க் நகரத்துக்கு அருகே உள்ள காட்டு பகுதியில் தான் ஏவுகணை கிடைத்துள்ளது. கிடைத்த ஏவுகணை இப்போது அடையாளம் காணப்பட்டுள்ளது. அது சோவியத் மற்றும் ரஷ்ய தயாரிப்பு KH-55 நீண்ட தூர வீச்சு கொண்ட ஏவுகணை. 300 கிலோமீட்டர் தாக்குதல் வீச்சு கொண்ட அந்த ஏவுகணை குறைந்த உயரத்தில் மணிக்கு 1100 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியது. போலண்ட் 4 நாடுகளோடு எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றது. அவற்றில் 3 நாடுகள் உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தத்தில் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு பட்ட நாடுகள். 3 நாடுகளில் 1 உக்ரைன், 2 ரஷ்யா, 3 பெலரோஸ். இந்த 3 நாடுகளும் இருக்கும் எல்லை பகுதியிலிருந்து பல 100 கிலோமீட்டர் தொலைவு வரை இந்த ரஷ்ய ஏவுகணை போயுள்ளது. போலண்டுக்குள் சென்ற ஏவுகணை ரஷ்ய ஏவுகணை என்பதால் இந்த 3 நாடுகளில் ரஷ்யா அல்லது பெலரூஸ் வான்பகுதியிலிருந்து ஏவுகணை போயிருக்கலாம். உக்ரைன் வான்பகுதியில் ரஷ்ய விமானப்படை விமானங்கள் பாதுகாப்பு காரணமாக பறப்பதில்லை. அந்த ஏவுகணையை போலண்ட் நாட்டின் வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஏன் கண்டுபிடிக்கவில்லை என்ற கேள்வி இப்போது எழுந்துள்ளது. போலண்ட் நாட்டின் காடு ஒன்றுக்குள் ரஷ்யாவின் KH-55 ரக ஏவுகணை கண்டுபிடிக்கப்பட்டதை போலண்ட் பாதுகாப்பு அமைச்சர் உறுதி செய்துள்ளார். இனிமேல் தான் நேட்டோ அங்கத்துவ நாடு போலண்டுக்குள் ரஷ்ய ஏவுகணை பறந்தால் நேட்டோவின் நடவடிக்கை என்ன என்று முடிவெடுக்க வேண்டும். சரி, போலண்டில் கண்டெடுக்கப்பட்டது ரஷ்யாவால் ஏவப்பட்ட ஏவுகணை என்று எப்படி சொல்கின்றோம்? அந்த ஏவுகணை உக்ரைனாலோ அல்லது வேறு நாடுகளாலோ ஏவப்பட்டிருக்கலாம் அல்லவா? அதற்கு விளக்கம் கொடுத்து விடலாம். இந்த ஏவுகணை சோவியத் மற்றும் ரஷ்ய தயாரிப்பு ஏவுகணை என்று குறிப்பிட்டிருந்தோம். உக்ரைன் ஒரு சோவியத் அங்கத்துவ நாடுதான். அப்படியானால் உக்ரைனிடமும் அந்த ஏவுகணை இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும் அல்லவா? 1990களில் சோவியத் யூனியன் உடைந்து வெவ்வேறு நாடுகள் உருவான போது உக்ரைனிடமும் சுமார் 1000 KH-55 ரக ஏவுகணைகள் இருந்தன. ஆனால் இப்போது உக்ரைனில் அந்த ஏவுகணைகள் இல்லை. அந்த ஏவுகணையை பயன்படுத்தும் நாடுகள் 3 தான். அந்த 3 நாடுகளும் ரஷ்யா, சீனா மற்றும் ஈரான். அப்படியானால் உக்ரைனிடமிருந்து சுமார் 1000 KH-55 வேக ஏவுகணைகளுக்கு என்ன நடந்தது? சோவியத் தயாரிப்பு KH-55 ஏவுகணையின் தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்வதற்காக அந்த ஏவுகணையை வாங்கும் முயற்சியில் சீனாவும் இறங்கியது. அதே நேரத்தில் ஈரானும் இறங்கியது. அப்போது அந்த ஏவுகணையை இந்த 2 நாடுகளுக்கும் கொடுக்க ரஷ்யா மறுத்துவிட்டது. உக்ரைன் மறுக்கவில்லை. உக்ரைன் தம்மிடமிருந்த ஏவுகணைகளில் 6 ஏவுகணைகளை சீனாவுக்கு விற்றது. 12 ஏவுகணைகளை ஈரானுக்கு விற்றது. அந்த ஏவுகணைகளின் தொழில்நுட்பத்தை வைத்து சீனாவும் ஈரானும் தமது சொந்த தயாரிப்பில் வெவ்வேறு ஏவுகணைகளை தயாரித்தன. உக்ரைனுக்கு அந்த நாட்களில், அதாவது 1990களில் ரஷ்யா தமது நாட்டில் யுத்தம் புரியும் என்ற நினைப்பே இருக்கவில்லை. உக்ரைன் தம்மிடமிருந்த சுமார் 1000 ஏவுகணைகளில் 487 ஏவுகணைகளை அழித்து விட்டது. 587 ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு கொடுத்து விட்டது. உக்ரைனிடம் இருந்து ரஷ்யா பெற்ற ஏவுகணைகளை வைத்து தான் இப்போது உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல்களை நடத்துகின்றது. அப்படியான ஏவுகணை ஒன்றுதான் போலண்ட் நாட்டில் போய் வீழ்ந்துள்ளது. இதுதான் அந்த ஏவுகணையின் பின்னணி. உக்ரைனிலும் ரஷ்யாவிலும் ஜனாதிபதிகள் மாறும்போது 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மாற்றமடையும். இனி இந்த 2 முன்னாள் சோவியத் நாடுகளையும் நிரந்தர எதிரிகளாக்கிவிட்டது உக்ரைன் யுத்தம். முன்னாள் சோவியத் அங்கத்துவ நாடுகள் ஒன்றிணைவது மேற்கு நாடுகளுக்கு கெடுதியல்லவா? அதனால் அவர்கள் திட்டமிட்டு செயலாற்றுகின்றார்கள். அவர்களுக்கான சந்தர்ப்பங்களை புட்டின் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். இப்படி நாம் கூறுவதை ரஷ்ய ஆதரவாளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வடகிழக்கு உக்ரைனின் கார்கிவ் பிராந்தியத்தில் நடந்த யுத்தத்திலும் கெர்சன் பிராந்தியத்தில் நடந்த யுத்தத்திலும் நாம் சொல்வது பொய் என்று சொன்னவர்களுக்கு இப்போது அந்த 2 பகுதிகளும் உக்ரைன் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பது நன்றாகவே தெரியும். என்ன செய்வது, அவர்களது நிலை அப்படி. இப்படி ஒரு ஏவுகணை போலண்ட் நாட்டுக்குள் போன விஷயம் போலண்ட் வான் பாதுகாப்பு படையணிக்கு முன்பே தெரிந்திருந்தது என்பதை அதிர வைக்கும் தகவல். இருந்த போதிலும் அந்த விஷயத்தை வெளியிடாமல் அவர்கள் வாய்த்திருக்கின்றார்கள். அது ஏன் என்பதே புரியாத புதிர்.
இறையாண்மையுள்ள ஒரு நாட்டின் பகுதிகளை மற்றொரு நாடு ஆக்கிரமிக்கும் போது இந்த ஒரு ஜனநாயக நாட்டு மக்களும் கிளர்ந்தெழுவார்கள். அது நாடுகளை பொறுத்து மாறுபடும். உதாரணமாக நேபாளத்தின் சில பகுதிகளை சீனா ஆக்கிரமித்தது, நேபாள அரசு அடக்கி வாசித்தது, அந்த நாட்டின் பிரஜைகள் அதை சுலபமாக கடந்து சென்றார்கள். அது நேபாள பிரஜைகளின் இறையாண்மை பற்றிய நிலைப்பாடு. அவர்களுக்கு ஆதரவாக இந்த ஒரு நாடோ அமைப்போ வராது. ஆனால் உக்ரைன் பிரஜைகள் அப்படியல்ல, தமது இறையாண்மையை காப்பதற்காக தமக்கு இருந்தாலும் வந்தாலும் சமாளிக்க தயாராக உள்ளார்கள். உயிர்கள், உடைமைகள், மின்சாரம் ஆகியவை முக்கியமா, தாய் நாட்டின் இறையாண்மை முக்கியமா என்ற போராட்டம் தான் உக்ரைனில் நடக்கும் யுத்தம். சரி, இனி போலண்ட் விவகாரத்துக்கு வரலாம். அவர்களும் அழிவுக்கு பயப்படாமல் இறையாண்மையை காக்கும் நாடு. அப்படி இருந்தும் ரஷ்ய ஏவுகணை எப்படி போலண்டுக்குள் பறந்தது? இது போலண்ட் இராணுவ தனிநபர்கள் செய்த கோளாறு தான். போலண்டுக்குள் KH-55 ரக ஏவுகணை ஏவப்பட்டது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம். இது வானிலிருந்து தரையை நோக்கி ஏவப்படும் ஏவுகணை. அதனால் ரஷ்ய விமானப்படையின் விமானம் ஒன்றிலிருந்து இந்த ஏவுகணை ஏவப்பட்டிருக்க வேண்டும். போலண்ட் வான் பாதுகாப்பு படையணியின் பதிவுகளில் இருந்து இந்த ஏவுகணை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி ரஷ்ய விமானம் ஒன்றிலிருந்து ஏவப்பட்டது. அப்போது ரஷ்ய விமானம் பெலருஸ் நாட்டின் வான் பகுதியில் பறந்து கொண்டிருந்தது. ஏவப்பட்ட ஏவுகணை போலண்ட் நாட்டின் நிலையை நோக்கி செல்வதை அவதானித்துவிட்ட உக்ரைன் வான் பாதுகாப்பு படையணி உடனடியாகவே அந்த தகவலை போலண்ட் நாட்டு வான் பாதுகாப்பு படையணிக்கு தெரிவித்தது. அவர்கள் தமது மேலதிகாரிக்கு அந்த விஷயத்தை தெரிவித்தார்கள். தமது நாட்டை நோக்கி ஒரு ஏவுகணை வருகின்றது என்றால் உடனடியாகவே போலண்ட் நாட்டின் வான் பாதுகாப்பு சாதனங்கள் இயங்கு நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்க வேண்டும். அது தவிர போலண்ட் விமானப்படையின் விமானங்கள் வானுக்கு அனுப்பப்பட்டு அவற்றால் அந்த ஏவுகணையை சுட முடியுமா என்று பார்த்தும் இருக்க வேண்டும். இவை எதுவுமே அப்போது நடைபெறவில்லை. போலண்ட் வான் பாதுகாப்பு படையணியின் உயர் அதிகாரி இந்த தகவலை போலண்ட் பாதுகாப்பு அமைச்சுக்கே தெரிவிக்கவில்லை என்று இப்போது போலண்ட் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார். போலண்ட் வான் பாதுகாப்பு படையணி போலண்ட் நாட்டு காவல்துறையிடம் இந்த தகவலை கூறி ஏவுகணையை தேடுமாறு சொன்னது. அவர்கள் டிசம்பர் மாதம் ஒரு வாரம் ஏவுகணையை தேடிய பின்னர் காலநிலை சரியில்லை என்று ஏவுகணையை தேடுவதை நிறுத்திவிட்டார்கள். இப்போது அந்த காட்டு பகுதிக்குள் குதிரை சவாரி செய்ய சென்ற பெண்ணொருவர் ஏவுகணையை கண்டு தகவல் கூறியதால் தான் இந்த விவகாரம் இப்போது வெளியே தெரிய வந்துள்ளது. உக்ரைனில் நடக்கும் யுத்தம் காரணமாக இதற்கு முன்னரும் ஒரு தடவை ஏவுகணை ஒன்று போலண்டுக்குள் போய் விழுந்தது. அதில் ஒருவர் பலியானார். அப்போது நேட்டோ நாடுகள் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்துமா என்ற கேள்வி எழுந்த போது அந்த ஏவுகணை உக்ரைனின் S-300 வான் பாதுகாப்பு சாதனத்தால் ஏவப்பட்ட ஏவுகணை என்பது பின்னர் தெரிய வந்தது. ஆனால் இப்போது கண்டெடுத்துள்ள அந்த ஏவுகணை ரஷ்ய விமானம் ஒன்றிலிருந்து ஏவப்பட்டுள்ளது என்பதை போலண்ட் பாதுகாப்பு அமைச்சரும் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கப் போகின்றன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கொள்கை ரீதியாக ரஷ்யா மீது நேட்டோ தாக்குதல் நடத்த வேண்டும். பலவீன இராணுவமாக கருதப்பட்ட உக்ரைன் இராணுவத்திடம் இருந்து 4 பிராந்தியங்களை கைப்பற்ற 15 மாதங்களாக யுத்தம் புரியும் ரஷ்ய இராணுவம் அவ்வப்போது 31 நாடுகளைச் சேர்ந்த நேட்டோ மீது தாக்குதல் நடத்தப் போவதாக எச்சரிக்கின்றது. எம்மிடம் அணு ஆயுதம் உள்ளது என்றும் கூறிய ரஷ்ய பாமர மக்களை வசீகரிக்கின்றது. அது சில ரஷ்ய பிரஜைகளுக்கு கிளர்ச்சியை கொடுக்கின்றது. பெரும்பாலான ரஷ்ய பாமர மக்களுக்கு மற்ற நாடுகளிடமும் அணு ஆயுதங்கள் உள்ளன என்பது தெரியாது. அவர்களும் இதோ வருகின்றது அணு ஆயுதம் என்று கோஷமிடுகின்றார்கள். ஆனால் விஷயமறியா ரஷ்ய பாமர மக்களை கடந்து உலகில் உள்ள மிக சாதாரண அறிவுள்ள நபருக்கு கூட ரஷ்ய அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் அடுத்த கட்டம் என்னாகும் என்பது தெளிவாக தெரியும். அணு ஆயுத யுத்தம் தொடங்கினால் ஆர்ப்பரித்தவர்களும் இருக்க மாட்டார்கள், எதிர்த்தவர்களும் இருக்க மாட்டார்கள். உங்கள் வீட்டு செம்பருத்தி பூச்செடியும் இருக்காது, தாமும் இருக்க மாட்டார் என்பது புட்டினுக்கு நன்றாகவே தெரியும்.